ఈశ్వరుడు లోగొరకు. உள்ளுக்கு என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கடை கோச்சிங். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களாங்க. வந்திருக்க இடம் செம்ம இடங்க, உசினோன் லேக்குக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே எதுக்கு நான் வந்திருக்கேன், இங்கே என்னச்சு கடை இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த லேக்குள்ளே எந்த கடையும் இல்லைங்க. அப்புறம் எதுக்கு இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மெக்டி புதுசாக ரெண்டு விதமான டிஷ் விளையாக்கியிருக்காங்க. அதை நம்ம இண்டோரில் ட்ரை பண்ணாமல் வெளியே வந்து உங்களுக்கு ஒரு புதுசான வியூ காட்டலாம்னு சொல்லி தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ வாங்க ட்ரை பண்ணலாம். ஓகே காய்ஸ், ஸோ ஒரு வழியாக நம்ம இந்த உசினோன் லேக்குள்ளே வந்து சாப்பிட்றதுக்கு இடத்த செட்டப் பண்ணியாச்சு. ஓகே, மெக்டியில் நம்ம இன்றைக்கி என்ன சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, மெக்டி வந்து புதுசாக தாய் சிக்கன் பர்கர் அண்ட் தென் தாய் ஃபிஷ் பர்கர்னு சொல்லி ரெண்டு விதமான டிஷ்ஷை விளையாக்கியிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். அது கூட நம்மளுக்கு வந்து புளூட் ஹீத்தம் பாயும் அண்ட் தென் ஸ்ட்ராபெரி மெக் ஃப்ரீஸும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதையும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி உங்களுக்கு சொல்ல போகிறேன், வாங்க சாப்பிட்லாம். ஓகே காய்ஸ், ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தாய் சிக் ஃபிஷ் பர்கர். எப்படி கண்டுபிடிக்கிறதா, இங்கே இந்த ஃபிஷ்ஷோட லோகோ போட்டிருக்காங்க. மேபி உங்களுக்கு இங்கே பார்த்தா அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. நான் சிக்கன் எடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபிஷ்ஷுக்கும் சிக்கன் என்ன வித்தியாசம்ட்டு. செகண்ட் வந்து சிக்கன் பர்கர். ஸோ சிக்கன் பார்த்தீங்கன்னா, இதில் சிக்கன் லோகோ இருக்கும், இதில் ஃபிஷ்ஷோட லோகோ இருக்கும். இது தான் நம்ம ஐடென்டிஃபிகேஷன், இது தான் அவங்க வித்தியாசமாக பண்ணுறாங்க. அண்ட் தென் நம்ம ஒரு ஃப்ரைஸ் வாங்கியிருந்தோம், அப்புறம் புளூட் ஹிதம் பாய். காய்ஸ் வாங்க, ஸ்ட்ராபெரி மெக் ஃப்ரீ ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கு, முறிகிறோம், முதல்ல ட்ரை பண்ணுவோம். ஆஹா, ரொம்ப நாள் ஆச்சு மெரிண்டா குடிச்சது. ஆக்சுவலாக மெரிண்டா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பாடை ட்ரை பண்ணுவோம். காய்ஸ் பிகர் மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை நம்ம முடிச்சுருவோம். காய்ஸ் ரைஸ் எப்பவும் போல் தான் அந்த முறுமுறுப்பு மெக்டியில் கொடுக்குறதுக்காக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் சூடு ஆறி போச்சு, மற்றபடி ஓகே. ஸோ என்ன பண்ணுவோம், பாய் இருக்குது புளூட் ஹிதம் பாய், அதை ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குது. புல் ஹித்தம் வாங்க காய்ஸ், டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். ஆஹா செம்ம புழு பாருங்க காய்ஸ், புளுட்டு ஹித்தம் செம்ம சாஃப்டாக உள்ளுக்கு. ஆக்சுவலாக அந்த மிதமான சூட்டில் சூப்பராக இருக்குது. இப்படி சாப்பிடும்போது இது என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டைலில் சாப்பிடுவோம்.
கூலூட் ஹீத்தம் செம்மையாக இருக்குது காய்ஸ். கூலூட் ஹீத்தம்காகவே திருப்பி இன்னொரு தடவை வாங்கி வாங்கி சாப்பிட்லாம் போல். அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது அந்த கூலூட் ஹீத்தம். உள்ளு குழுது அந்த இன்டி வந்து உள்ளுக்கு ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அப்படி ஃபுல்லாக போடுறப்ப நம்ம கடிக்கிறப்ப எல்லா சைட்லேயும் நம்மளுக்கு அந்த கூலூட் நம்ம கிடைக்கும். ஸோ நம்ம நல்லா மெனு சாப்பிடும் ப்ளஸ் அது ரொம்ப சாஃப்டாக வேறு இருக்கா, சூப்பராக இருக்குது காய்ஸ். வாங்கிட்டு வந்த மற்ற ஐட்டம்லாம் ட்ரை பண்ணியாச்சு. இப்போ மிஞ்சி இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கன் தாய் சிக்கன் பர்கரும் தாய் ஃபிஷ் பர்கரும் தான். அது நம்ம இப்போ கொண்டாட போகிறோம். ஸோ வாங்க அது உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதோடு சேர்த்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டையும் சொல்கிறேன் காய்ஸ். முதல் ஃபிஷ் பர்கர்லேருந்து ஆரம்பிப்போம். இப்படி பார்ப்போம். இதோட நார்மலான ரொட்டி மாதிரி இல்லை. இது பார்க்குறப்ப வந்து அவங்க கொடுக்குற நார்மலான பன் இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமாக இது பண்ணியிருக்காங்க. அந்த வச்சுருவோம். முதல்ல நான் சொன்னபடி வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரெட் வந்து நார்மலாக அவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த பெட் இல்லை. இந்த டிஷ்ஷுக்கு அவங்க வித்தியாசமான ஒரு பெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இதில் அவங்க வந்து ஃபிஷ் கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபிஷ் ஃப்ரைனால வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க. வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் கேபிஷ் கேரட் அண்ட் தென் அவங்களோட அந்த இது வந்து க்ரீன் கறி மயோனைஸ் மாதிரி பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கறியை போட்டிருக்காங்க. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. காய்ஸ் தாய் பக்கம் அவங்க பேர் வச்சுருக்காங்க அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி. அந்த லெபிகான் சொல்லப்போனால் இதில் வந்து ஸ்வீட் இருக்குது, அதே சமயத்தில் ஸ்பைசினஸும் இருக்குது. சொல்லப்போனால் அந்த தொம்யாம் சாப்பிடுவோம்ல அந்த ஓட வாசம் எனக்கு வருது. ஸோ தாய் பர்கர்னு பேர் வச்சுருக்காங்க. அதோட ஃப்ளேவர் நம்மளுக்கு அழகாக வீசுது. ஸோ ஒரு வழியாக அந்த தாய் ஃபிஷ் பர்கரை ட்ரை பண்ணிட்டோம். அதில் போட்டிருந்த அந்த க்ரீன் கறி வந்து செம்மையாக இருக்குது. அது ஆக்சுவலாக அந்த தொம்யாமோட ஃப்ளேவர் மாதிரி கொஞ்சம் இருக்குங்க, ஸ்வீட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் ஸ்பைசினஸ் கொடுக்குதுல அது அதில் டேஸ்ட்டு வருது. ப்ளஸ் அதில் போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் வந்து ஓவராக போடல, கரெக்டாக அளவாக போட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவோம், அதையும் ட்ரை பண்ணுவோம். காய்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ரொட்டி வந்து வித்தியாசமாக இருக்குது. அதோட பன்னு எடுத்து வச்சுருவோம். உள்ளுக்கு என்னென்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்குது. அண்ட் தென் அவங்க வந்து நிறைய அதே மாதிரி கேபிஷ் கேரட் ஆனியன் இதெல்லாம் வந்து அவங்க போட்டிருக்காங்க. அண்ட் தென் அவங்களோட ஸ்பெஷலாக அந்த க்ரீன் கறி இருக்குல்ல அது போட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த சிக்கனோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஓகே நல்ல ஒரு திக்னஸ் தான். கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ண கலரில் தான் இருக்குது, ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது ஆக்சுவலாக. அதோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்து தாங்க ஆக்சுவலாக. ஓகே ஸோ வாங்க இதை டேஸ்ட் எப்படி பார்ப்போம். கைஸ் இதை பார்த்தீங்களா, அவங்க நல்லா ஃப்ரை பண்ணியிருந்தாலும் அந்த பெப்பரி அதில் தூயிருக்காங்க தெரியுதா, கருப்பு கருப்பு டாட் டாட்டாக, இதுதான் அந்த ஸ்பைசினஸ்க்கு காரணம் நான் நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் அதோட அந்த சிக்கனோட மொத்தத்தை பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இருக்குது. இதோடைய லுக்கே நம்மளை சாப்பாடு சொல்லி தூண்டுதே, செம்மையாக இருக்குது காய்ஸ். இதை பார்த்தீங்கன்னா ஸ்பைசினஸ் இருக்குது, ஆனால் இதை வந்து ஃபிஷ் கூட கம்பேர் பண்ணுமோ அந்த அளவுக்கு இதோட ஸ்வீட்னஸ் வந்து தெரியல. ஸ்பைசினஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் இதை மொத்தமாக முடிச்சுட்டு இங்கே ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கடவுள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.